தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பில் உள்ள முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை காகித பைகளில் வழங்கப்பட உள்ளது. தமிழக அரசு பொங்கலை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கரும்பு துண்டு ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பை வழங்க உள்ளது. ஜனவரி முதல் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை காகித பைகளில் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு பொருட்களான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை இதுவரை பிளாஸ்டிக் கவரில் வழங்கப்பட்டு வந்தது. பிளாஸ்டிக் தடையால் தற்போது அவை காகித பைகளில் வழங்கப்பட உள்ளது. அந்த பை மருத்துவ கடைகளில் பயன்படுத்தப்படும். காகித பை போல இருக்கும் ஒரு பைக்கு 30 காசுகள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டு உள்ளது. ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு விநியோகம் துவங்கப்பட உள்ளது. தற்போது பொங்கல் பரிசு பொருட்கள் கொள்முதல் நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.